எனது பெயர் ஆரோக்கியராஜ். நான் திருச்சி மறை மாவட்டம் காட்டூர் புனித அந்தோணியார் அருட்தல பங்கைச் சேர்ந்தவர். அன்னை மரியை பற்றி என்னுடைய சாட்சியை, அவருடைய பரிந்துரையை குறித்து என்னுடைய சாட்சியை இப்பதிவில் நான் கூற விருப்பப்படுகிறேன். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று ஆண்டவரின் தூதர் அன்னை மரியாவிடம் சொன்னபோது ஆண்டவனே நம்ம பக்கம்தான் என மகிழ்ந்து பேருவகை கொள்ளவில்லை நம் தாய். மாறாக இவ்வாழ்த்து எத்தகையதோ என கலங்கி நின்ற கன்னி அவர், தூதர் நீர் இறைமகனை பெற்றெடுப்பீர் என சொல்லிய போதும் உடனே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கன்னியாயிற்றே, இது எப்படி நிகழும் என எதிர்கேள்வி கேட்டவர். அப்பொழுது தூதர், தூய ஆவி உம்மீது வரும், உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, மேலும் கருவுற இயலாத உம் உறவினர் எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற சாட்சியை கேட்டவுடன் நம் சர்வேஸ்வரனின் தாய், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று அப்படியே தன்னை ஒரு அடிமையைப் போல ஒப்பு கொடுத்தாள் அந்த அற்புத தாய். அந்த தாய் கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்ததும் என்று அவருக்கு தெரிந்தவுடன், தன் மகனால் இயலாதது எதுவுமில்லை என அறிந்திருந்த காரணத்தால் அவரிடம் சென்று திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று கூறி சென்றார். இந்நிகழ்வில் அன்னை மரியா நமக்கு பரிந்து பேசுகிறவராகவும் நாம் இறை விருப்பப்படி நடக்க தூண்டுகிற கருவியாகவும் காணப்படுகிறார். நான் என் இளம் பிராயத்திலே அந்த அற்புத தாயின் ஆலயமான அமலோற்பவ தாயின் ஆலயமான பூண்டி திருத்தலத்திற்கு மாதந்தோறும் சென்று அன்னையை தரிசித்து இறையர்களை பெறும் வழக்கம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நான் எந்த இடத்தில் பணியாற்றினாலும், பூண்டியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் பணியாற்றினாலும் மாதந்தோறும் வந்துவிடுவேன். அப்பொழுது நான் படித்து முடித்துவிட்டு தற்காலிகமாக ஒரு வேலையில் இருந்து வந்தேன். அன்னையிடம் எனக்கு நிரந்தர வேலை வேண்டுமென வேண்டி நின்றேன். எனக்கு அரசு பணி கிடைக்க தன் மகனிடம் பரிந்து பேசி அப்படியே பெற்றுத்தந்த அற்புத தாயவர். இது ஏதோ 35 ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்வாயினும் இன்று வரை என் நெஞ்சை விட்டு நீங்காது இருக்கிறது அவருடைய பரிந்துரை. இம்மட்டுமாய் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற, என்னுடைய வேண்டுதலுக்கு பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற தாயாக அவர் காட்சியளிக்கிறார். கடந்த ஆண்டு என்னுடைய இரு குதிங்கால்களிலும் ஒரு கட்டி போன்று ஒரு வீக்கம் ஏற்பட்டு நடப்பதற்கே மிகவும் சிரமமான சூழ்நிலை இருந்தது. பல்வேறு மருத்துவர்களை சந்தித்தும் எந்த விதமான பயனும் இல்லை. அன்னையின் பரிந்துரையில் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே என்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்து தாயின் பரிந்துரையை கேட்ட அந்த இறை மகன் இயேசு எனக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். மருத்துவரால் ஆகாதது மாதாவின் பரிந்துரையால் ஆகும் என்பதை மீண்டும் மீண்டுமாய் எனக்கு இந்நிகழ்வுகள் எல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இதோ இந்த நாளிலே நம் ஆண்டவரின் தாய் அன்னை மரியாளுடைய புகழை பெருமையை அகிலமெங்கும் எடுத்துரைப்போம். நன்றி.